அக்கா பானுமதி அவர்களுடைய இந்த இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய குறித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் செங்கொடி பாலகிருஷ்ணனுக்கும் இணைத்த தம்பி அகரன் அவர்களுக்கும் பிரவீன் அவர்களுக்கும் இன்னும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் சங்க தமிழன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அனைத்து நிர்வாகிகளுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு காலையில ஒரு 10:30 இருக்கும், தயாளன் அவர்கள் எனக்கு போன் பண்ணி அழுதாங்க, பேச்சு வரல அவருக்கு, அக்கா அக்கா தவறிட்டாங்க, அக்கா இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க, அக்கா இறந்துட்டாங்க அப்படின்னு நான் என்ன நினைச்சேன்னா அவருடைய அக்கா யாரும் இறந்துட்டாங்களா அப்படின்னு நினைச்சு அவருக்கு ஆறுதல் சொல்ல சொல்லிட்டே இருக்கும்போது இல்ல தலைவருடைய அக்கான்னு எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி கணத்து போய் அடுத்த வார்த்தை எனக்கு வரல, இருங்க நான் வரேன் உடனே வரேன் உடனே வரேன் அப்படின்ட்டு நான் வந்து காலையில எப்பவும் வந்து காலையில இந்த ஷட்டிலுக்காக லீக் கிளப்புக்கு போவேன், போயிட்டு வந்து உட்கார்ந்து அப்பொழுதுதான் என்னுடைய துணைவியார் வந்து எனக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்த செய்தி கேட்டோடனே குடிச்சிட்டு உடனே எனக்கு என்னுடைய உடையை எடுத்து மாட்டிக்கிட்டு உடனே வந்து எந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் சொன்னாரு, நான் தவறுதெல்லாம் வந்து வடப்பழனி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு நினைச்சிட்டு நேரம் அங்க போய் நின்றுட்டு பாக்குறேன் யாருமே இல்லை. அப்ப அங்க கேட்கும் போது இந்த மாதிரி இங்க யாரும் பானுமதின்றவங்க அட்மிட் ஆயிருக்காங்களா, இல்ல சார் அப்படிலாம் ஒரு யாருமே இல்லை அப்படின்னு பதட்டம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மறுபடியும் அவருக்கு ஒரு போனை போட்டுட்டு எங்கண்ண எந்த சிம்ஸ்ல, நான் சிம்ஸ்ல நிக்கிறேன் இங்க யாருமே காணாமே அப்படின்னு சொல்லி, இல்ல இல்ல பிரதர் நீங்க வந்து நுங்கம்பாக்கம் சிம்ஸுக்கு வாங்க அப்படின்னாரு, எங்க இருக்கு அப்படின்னு, ஆய்கர் பவன் எதிர்க்க இருக்கு நீங்க உடனே வாங்க அங்க அப்படின்னாரு சார். நேரா வண்டி எடுத்துக்கிட்டு எந்த ஸ்பீட்ல வந்து என்னுடைய டிரைவர் ஓட்டான்னு தெரியல, எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமா இருந்தது. போய்கிட்டே போயிட்டே இருக்கும்போது அங்க வந்து கூகுள் மேப் போட்டு போயிட்டேன், ஓரளவுக்கு நெருங்கி போகும்போது இன்னும் பதட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது மனதளவுல. ஏன்னா நம்முடைய உறவு, சொந்த உறவு, நம்முடைய தாய் தங்கை இறந்துட்டா எப்படி மனநிலையில ஒரு பெரிய ஒரு அழுத்தமும் பயமும் ஒரு இதுவும் இருக்குமோ அதே மாதிரி ஒரு அழுத்தம் வந்து மனசை உடனே கவ்விருச்சு. போய் பார்க்கும்போது அங்கேயும் யாருமே இல்லை பிரதர், இங்க இங்க யாருமே இல்லை பிரதர், நீங்க எங்க இருக்கீங்க பிரதர் அப்படின்னா, நான் இந்த வந்துட்டு இருக்கேன் பிரதர் அப்படின்னாரு, இந்த வந்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு, எங்கெங்க வந்துட்டு இருக்கிறீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, இங்க யாருமே இல்லைன்னா நான் இந்த இடத்துல நிக்கிறேன் நான் வாங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்ல 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 நீங்க அங்கேயே இருங்க நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னாரு. பார்த்தாங்க யாருமே இல்லை. சரி நேரா போய் உள்ள போயிட்டு உள்ள அலோவ் பண்ணல, அது கோவிட் ஹாஸ்பிட்டல்னு அப்பதான் தெரியும், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று அங்க இருக்குன்றது அப்பதான் எனக்கு தெரியுமே. போய் உள்ள போனவுடனே யாரும் அலோவ் இல்லை சார், நீங்க வந்து இது மாதிரி பேஷண்ட்ல சார் ஒருத்தருங்க தவறிட்டாங்க, என்னுடைய சகோதரி தவறிட்டாங்க, என்ன பேருன்னு கேட்டேன், இந்த மாதிரி பானுமதி அப்படின்னாங்க. சரி அப்போ ஒண்ணு செய்யுங்க, நீங்க அந்த பேஸ்மெண்ட் வழியா போய் உள்ள போய் அந்த பக்கம் நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு மேல ரிசப்ஷனுக்கு போங்கன்னு மெயின் கேட் வழியா விடல, மெயின் கேட் வழியா விடாம அப்புறம் நான் வந்து வேகமா ஓடினேன், நான் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கேன், என்னோட கூட என்னுடைய டிரைவரும் ஓடி வந்துட்டு இருக்காரு. ஓடி வந்தவனையும் நாங்க உள்ள போய் கேட்டோன்னே பதட்டத்தோட கேக்குறேன், பானுமதி அக்கா ஆமாங்க அவங்க தவறிட்டாங்க, என்னங்க விஷயம் என்னங்க விஷயம்னா இது கோவிட் சார், இது கோவிட் ஹாஸ்பிட்டல். எனக்கு ஒரு மாதிரியா ஒரு மனசெல்லாம் ஒரு இன்னும் பதட்டமாச்சு, நான் அவங்க பாக்கணும் அப்படின்னாங்க. சார் இப்ப நீங்க பார்க்க முடியாது, நீங்க அந்த டாக்டர் போங்க, அந்த டாக்டர் ரூம்ல இருக்காரு, நீங்க அவரை போய் கேளுங்க நீங்க யாரு வேணும் அவங்க, நான் அவங்களுடைய பிரதருங்க, நான் அவங்களுடைய பிரதருங்க அப்படின்னேன். சரி நீங்க போய் அவரை போய் கேளுங்க கேளுங்க, அவர் உடனே போய் பார்த்தோன்னே ஒருத்தர் வந்தாரு, வந்துட்டு சொன்னாரு இந்த மாதிரி இப்ப நீங்க அவங்கள பார்க்க முடியாது, நாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு 2 hours ஆகும், நீங்க வெயிட் பண்ணுங்க, தலைவர் வந்துட்டு இருக்காரா, உங்க தலைவர் வந்துட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அப்ப உடனே நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம், ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், நீங்க கொஞ்சம் இங்க உள்ள நிக்காதீங்க, நீங்க வெளியே போய் நில்லுங்க, நாங்க வந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சரின்ட்டு ஒரே மனதெல்லாம் பயங்கர அழுத்தம், கண்ணில் வந்து கசங்குது எனக்கு, கண்ணீர் வர்றதுக்கு முட்டிக்கிட்டு இருக்கு,
நான் வெளியே வந்து நிக்கிறேன், வெளியே வந்து என்னால முடியல, அப்புறம் எதிர்க்க ஒரு ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல்ல போய் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி பாதி பாட்டில் தண்ணி அப்படியே கட கடகடன்னு குடிச்சிட்டு உட்காந்து அப்படியே ஆஸ்வாசப்படுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது தம்பி தினகரன் வராரு. தினகரன் மாவட்ட தொகுதி செயலாளர் தினகரன் வராரு. தினகரனோட கூட ரெண்டு பேர் வராங்க. என்னண்ணா என்னென்னன்றாங்க. இப்ப பாம்பா போய் புள்ள பாத்துட்டு இருந்தேன், யாரும் இல்லை, என்னப்பா எங்கப்பா போயிட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியாதானே, இப்பதானே எங்களுக்கு சொன்னாங்க நாங்க வந்துட்டு இருக்கோம். நான் அப்புறம்தான் தோழர் இவர் வந்தார், அட்வொகேட் நம்ம பார்வேந்தன் வந்தாரு, தோழர் பார்வேந்தன். அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர ஆரம்பிச்சுட்டு எனக்கு இங்கேயே உட்கார முடியல, உள்ள போய் அவங்கள போய் பார்க்கணுன்ற உள்ளயும் போய் உட்கார முடியாம மனசு ஒரு மாதிரி எல்லாம் ஒரே கணத்து போய் நான் என்ன பண்ணேன், இங்கேயும் அங்கேயும் ஒரே இடத்துல உட்கார முடியாம அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நம்ம தயாளன் வந்தாரு. வந்துட்டு தலைவரை வர வைக்கிறதா போறதா, ஏன்னா தங்கையை அவருடைய அக்கா அவங்க வராம எப்படிங்க இருப்பாங்க, நீங்க வர வச்சிருங்க, நீங்க பேசுங்க, வர வச்சிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே ஒரே குழப்பம், வந்து உடனே கொடுப்பாங்களா, அவங்களுடைய பூத உடலை கொடுப்பாங்களா இல்லையான்ற ஒரே குழப்பம், மன உளைச்சல், அது இதுன்னு தன்னு தலைவர் தலைவருடைய மகன் அது மருமகனும் மகளும் வந்தோடனே அழுதுகிட்டு வந்தோடனே அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்னால ரொம்ப இதுவா அழுதுகிட்டு அண்ணா அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த செய்தியெல்லாம் நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, தலைவருடைய அக்காவுடைய செய்தியை கேட்டு நான் உடனே போனேன் அப்படின்றத விட, யாருக்குமே எனக்கு தகவல் சொல்லாம முதல்ல எனக்கு தகவல் சொன்ன விஷயத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி அப்படின்னா, எங்களுக்கு எனக்கும் தலைவருக்குமான உறவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது வந்து தனிப்பட்ட முறையில நாங்க வெளிப்படையா சொல்ல முடியாது, அது தெரியும். எங்களுடைய உறவு என்பது கிட்டத்தட்ட ஒரு 30 வருட உறவு, 25 ஆண்டு கால் நூற்றாண்டு கடந்த உறவு தலைவருக்கும் எனக்குமான உறவு. அவரு வந்து முதன் முதல்ல வந்து அக்காவை சென்னைக்கு வர வைக்கணும், ஒரு நல்ல இடம் பாருங்க பிரதர் அப்படின்றாரு. சரின்ட்டு அவங்கள வந்து முத முதல்ல இங்க என்னுடைய வீடு இருந்து அங்க கூட நான் தங்க வைக்கலான்னு இங்க தலைவரே வேணான்னு சொல்லிட்டாரு. வேணாம் பிரதர், அது சரியா வராது. அவன் வந்து என்ன பண்ணாங்க, என்னுடைய தாயார் என்ன பண்ணாங்க, என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் வீட்டுலதான் வந்து அவங்களுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு வீடை பார்த்து சொன்னாங்க. அதை நான் சொன்னோடனே தலைவர் அங்க வர வந்துட்டாங்க. வந்து வந்து தலைவருடைய அக்கா அங்க வந்து தங்கியிருந்தாங்க. அப்ப தலைவருடைய என்ன இருந்தாலும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவருடைய குடும்ப உறவு, அந்த வீட்டுல ஒரு குடும்பத்துக்கு வரும்போது அங்க வந்து எல்லாருக்குமே வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பயம் இருக்கும்ல, அந்த ஒரு பயம் அவங்க வந்து எல்லாம் கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி தலைவருடைய இது சொல்றீங்க, நீங்க வந்து அக்கான்றீங்க, அவங்க ஒழுங்கா வாடகை தருவாங்களா, அது தருவாங்களா அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு தலைவர் அப்படின்னா திருமா மட்டும்தான், எழுச்சி தமிழர் மட்டும்தான். அப்ப அவர் இருக்காருன்னா அவங்க குடும்பம் எப்படி இருக்கும்ன்றத நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு நான் சொன்னதன் அடிப்படையில அவங்க நீண்ட நாட்கள் அந்த வீட்டுல வந்து கொடுத்தனா இருந்தாங்க, வாடகைக்கு இருந்தாங்க. அப்படி ஒரு ஒரு இதுவா வந்து இருந்து நான் போகும்போதும் வரும்போது எல்லாமே வந்து நான் போகும்போது வரும்போது எல்லாமே தம்பி என்ன என்ன உண்மையிலே அவங்களுக்கு வந்து வயது வந்து என்னோட மூத்தவங்களா இருந்தாலும் அவங்க வந்து ஒவ்வொரு தடையும் வந்து தம்பிக்கு வந்து சொல்லுங்க, அவர் திருமணம் முடிக்கணும், அவர் வந்து நாங்கெல்லாம் இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு அப்புறம் அவனை யார் பாத்துக்குவா, நீங்க சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க நான் சொல்லுங்க நான் தான் சொல்லுவாங்க. வயதுல என்ன மூத்தவரா இருந்தாலும் என்னை அண்ணா அண்ணான்னு தான் அழைப்பாங்க, ஏன்னா என்ன என் மேல அவங்களுக்கு தனிப்பட்ட வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசம் இருக்கும், அந்த பாசத்துல உண்மை இருக்கும், அந்த உண்மைக்கு அவங்களுடைய சிரிப்புக்கு பின்னாடியும் ஒரு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு மிக ஒரு ஒரு உண்மையான ஒரு பாசமான ஆள். என் பலமுறை தலைவர் சொல்லி கேட்டிருக்கேன், படிப்புக்கு காசு இல்லைன்னு நகையை வித்து படிப்புக்கு காசு கொடுத்ததா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தனக்கா என்னதான் வந்து நெருக்கடிகள் வரும்போதுதான் அக்கா கிட்டதான் நான், அக்கா ஏதாவது ஒண்ணு வித்துட்டு இருடா தம்பின்னு சொல்லி ஒரு ஆட்டையோ அல்லது பக்கத்துல கடனோ ஏதோ ஒன்னு வித்துட்டு எனக்கு வந்து காசு கொடுக்கும், என் படிப்பு செலவு கொடுக்கும், ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்ட காசு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பலமுறை சொல்லியிருக்காங்க.
நான் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து தங்கையோ எனது எங்க கூட பிறந்த இன்னொருவோ இல்லை அப்படின்னும் போது எனக்கு மிக நெகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி உறவு இல்லை, நானும் என் தம்பி மட்டும்தான் குடும்பத்துல. அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு உறவு வந்து தலைவருக்கு கிடைச்சிருக்குன்ற போது நான் பெருமைப்பட்டிருக்கேன். தலைவர் இன்னைக்கு வந்து இவ்வளவு அரசியல்லையும் சரி, அவருடைய ஆளுமையும் சரி, அவருடைய அறிவுலையும் சரி, தலைவருக்கு வந்து 50% தான். ஆனா அவங்களுக்கு ஒரு 50% இருக்கு, யாருமே மறக்க முடியாது. 50% அவருக்கும் அவருடைய வாழ்க்கை, தலைவருடைய வாழ்க்கைக்கும் தலைவருடைய அறிவுக்கும் 50% பங்கு அக்கா பானுமதிக்கு இருக்கு என்பதை நாம் எல்லாம் மறக்க முடியாது. அந்த அளவுல வந்து அவங்களுடைய பங்களிப்பு, தலைவருடைய பங்களிப்பு அதுல இருக்கும் பொழுது நமக்கும் அவருடைய உழைப்பில் நாம் இன்னைக்கு நான் இந்த யூசுஃப் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பொருளாளரா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் அவங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? எனக்கும் அவங்க அக்கான்ற உரிமை இருக்கா இல்லையா? அது இருக்கு. இதுதான் ஒவ்வொருவரும் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு உண்மை. அப்படி வந்து ஒரு ஒரு உண்மையா பழகுவாங்க, அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. அவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் இது பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி தலைவருடைய அக்கா என்ற அந்த உரிமையை வந்து எங்கேயுமே அவங்க வந்து காட்டிக்கிட்டது இல்லை, பொது வெளியில காட்டிக்கிட்டதே இல்லை. தனிப்பட்ட முறையில பேசும்போது கூட தம்பி தம்பின்னு தான் பேசுவாங்க தலைவரை. அவ்வளவு அந்த தம்பி அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பின்னாடி, அந்த தம்பி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பின்னாடி அந்த உணர்வுக்கு, அந்த உணர்வு பூர்வமான அந்த அன்பு வந்து அவங்ககிட்ட அந்த குரல்ல வெளிப்படும். நிறைய பேர் இன்னைக்கு தலைவர் அண்ணன் சொல்லலாம், தம்பின்னு சொல்லலாம், அது நிறைய பேர் வந்து அவரை வந்து வேற வேற அடையாளங்கள்ல அவரை வந்து கூப்பிடலாம். ஆனா அந்த கூப்பிடுறதுல எந்த அளவுக்கு வந்து அந்த உரிமையும் அந்த பாசமும் இருக்கும் அப்படின்றதுல எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுடைய அந்த வார்த்தைகள்ல, அந்த உணர்வுகள்ல, அந்த பேச்சுல மிகப்பெரிய ஒரு உணர்வு வெளிப்படும் நான் பலமுறை பார்த்திருக்கேன். தலைவரோட நான் வேலைகள்ல வந்து இரவோ அல்லது வந்து மதியமோ நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது சாப்பாடு வரும், சாப்பாடு வரும்போது அவங்க தான் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அண்ணா நீங்களும் சாப்பிடுங்கண்ணா அப்படின்னா, இல்லம்மா நான் வீட்டுக்கு சாப்பிடுறேன். அது சொல்லுண்ணா, நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்றேன் தங்கச்சிட்ட, நீ சாப்பிடணா அப்படின்வாங்க. அப்படி வந்து அவங்க வந்து அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தட்டு எடுத்துட்டு போய் கழுவி வந்து எனக்கு வந்து சாப்பாடு பலமுறை ஊட்டி எனக்கு பரிமாறியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு உண்மையும், அந்த அளவுக்கு ஒரு அன்புமா, ஒரு உறவா, என் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறவா அவங்கள வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இது வந்து இந்த இழப்பு என்னாலே தாங்கிக்க முடியல அப்படின்னா தலைவருக்கு எப்படி அந்த இழப்பு வந்து இருக்கும்? இன்னைக்கு இந்த தலைவருக்கு வந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆத்மாத்மான உறவு அவங்க தாய் மட்டும்தான், தந்தையும் இல்லை. இன்றைக்கு வந்து பாசமாக தன்னை வளர்த்த அக்காவும் இல்லை. இன்னைக்கு அவரோட இருக்கக்கூடியது உண்மையான உறவு வந்து தாய். அது வந்து எப்படி வந்து தலைவர் இது கடந்து போக போறாரு, எப்படி இந்த கடந்து அவருடைய தன்னுடைய நிலைநிறுத்திக்கு போறாரு என்பது உண்மையில எனக்கெல்லாம் வந்து தெரியல. ஆக அப்படிப்பட்ட ஒரு உண்மையான உறவை வந்து அவர் ரொம்ப இழந்துட்டு இருக்காரு. அது வந்து நம்ம வந்து எப்படி நம்ம அவரை மீட்டெடுக்க போறோம் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது. இன்னைக்கும் வந்து இந்த கொரோனா வந்து நீங்க சொன்ன மாதிரி, செங்கொடி சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் இறந்துருக்குறாங்க கொரோனால, அவ்வளவு பெரும் செய்தி தான். ஆனா இவர் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு உண்மை அப்படின்றது விளங்க வச்சிருக்கு இந்த கொரோனாவுடைய பாதிப்பு நமக்கு. அத நமக்கான கடமைகள் தலை பலதும் இருந்தாலும் தலைவரை வீட்டெடுக்கக்கூடிய ஒரு கடமையும் ஒரு கடமையா நம்ம பார்த்து அவருக்கு ஆறுதலா நின்று அவரோடு அவருடைய கொள்கைக்கும் அவருடைய உள்ளத்திற்கும் நெருக்கமாக இருந்து நாம் நம்முடைய கொள்கைகளை, நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டிய தருணங்களுக்காக நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதை நோக்கி நாம் பயணப்படுத்தியிருக்கிறது. இதுவும் வாழ்க்கையில வந்து நமக்கும், அதாவது இஸ்லாத்துல ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் உன்னிடமே இறைவனை கிட்ட வேண்டும் போது ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் உன்னிடமிருந்து உன்னிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள், என்று பிரார்த்தனை செய்வார்கள். அப்படியே நமக்கும் ஒரு நாள் இருக்கு. ஆனாலும் நாம் போனவர்கள், நம்மை கூட இருந்தவர்கள், நம் வாழ்க்கையில்
சில அழுத்தங்களை ஏற்படுத்தியவருடைய இழப்பு என்பது நமக்கு வந்து பலகாலம் நம் மனதில் நீட்டித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காயமா வடுவா நாம் சுமந்து நாம் இந்த மண்ணை விட்டு போவோம். அப்படி அந்த காயங்கள் எப்படி நம்ம உடம்புல இருக்குமோ இறப்பு நாம் இறக்கும் வரை அந்த காயங்கள் அந்த தழும்புகள் சாரி தழும்புகள் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு தழும்பாக இந்த தழும்பும் நம் சேர்ந்திருக்கிறது மனதில் சேர்ந்திருக்கிறது என்பதை நினைத்து நாம் நம்மை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆக இவருடைய இழப்புக்கு நாம் என்ன விலை கொடுத்த தலைவருக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அது பெரிய ஆறுதலாக இருக்காது. இதையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் களம் காண வேண்டியது இருக்கிறது.